ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக டுவெல்த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இனி ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட லிங்க்கும் அதே மாதிரி பிடிஎஃப்ஓட லிங்க்கும் உங்களுக்கு உடனே உடனே ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபிசிக்ஸில் நீங்கள் நல்லபடியாக குவார்ட்டர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க, சரியா? அப்போ டுவெல்த் ஃபிசிக்ஸோட இந்த 2 மார்க்ஸை மட்டும், சரியா, முக்கியமான 2 மார்க்ஸை கொஸ்டின் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸோட இந்த பிடிஎஃப்ல இருக்குது, சரியா? அதனால் நீங்கள் இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன சொல்லுங்க, அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்ல எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னா, சூப்பராக உங்களுக்கு வந்து பிரித்து பிரித்து, அதாவது ரொம்ப தெள்ளம் தெளிவாக, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிற, அதாவது ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், சரியா? அதுக்குரிய டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது பார்த்தீங்களா. ஃபார்முலா, யூனிட்டு, குவான்டிட்டி, சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பிரித்து ஒரு டேபிள் போட்டு கூட காட்டலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏன்னா 2 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது டெஃபினிஷன் மட்டும் எழுதுப்பா போதுப்பா அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார்முலான்னு எழுதலாம், யூனிட் போடலாம், குவான்டிட்டி எழுதலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்காக என்ன பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது இந்த பிடிஎஃப்லேருந்து நிறையா நீங்கள் கற்றுக்கலாம், சரியா? ஒன்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து 2 மார்க்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், சரியா? அதுக்குரிய அந்த கொஸ்டினை, அந்த 2 மார்க் கொஸ்டின் எப்படி பாயிண்ட் போட்டு எழுதிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிங்க. இதோட லிங்க் வந்து டிசிஷன் பாக்ஸுக்கு, மொத்தம் 65 பேஜ் தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் படிச்சு போனீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயே நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட லிங்க் டிசிஷன் பாக்ஸ் இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.